தியேட்டரில் வேற லெவல் சம்பவம் பண்ணும் விஜயகாந்த் என்ட்ரி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என மூன்று மொழியில் வெளியாக உள்ள கோட் படத்தில் தளபதி விஜய் அப்பா மகன் என இரண்டு வித்தியாசமான ரோலில் நடித்துள்ளார். இதில் அப்பா கதாபாத்திரத்துக்கு காந்தி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. விஜயின் முந்தைய படங்களான அழகிய தமிழ் மகன், வில்லு, கதி, மெர்சல், பிகில், லியோ ஆகிய படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த விஜய் தி கோட் படத்திலும் இரட்டை வேடத்தில் மீண்டும் நடித்துள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் படக்குழு வெளியிட்டது. அந்த ட்ரெய்லரில் இளம் வயது விஜய் வயதான தோற்றத்தில் விஜய் என ட்ரெய்லரில் பல சர்ப்ரைஸ்கள் இருந்தன. கோட் படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் இப்படத்திற்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மேலும் தி கோட் படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடக்குமா இல்லையா என்பது குறித்து எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. லியோ படத்திற்கு நடந்தது போல வெற்றி விழா நடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. செந்தூரபாண்டி படத்தில் விஜயை எல்லா மக்களிடமும் அறிமுகப்படுத்திய கேப்டன் விஜயகாந்த் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் சுமார் 17 படங்களில் நடித்துள்ளார். கோட் படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்களை கொண்டு வரும் முயற்சியில் வெங்கட் பிரபு செயல்பட்டு வரும் நிலையில் மீண்டும் விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலமாக கோட் படத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் கோட் ட்ரெய்லரில் அந்த காட்சியை ரிவீல் செய்யாமல் சஸ்பென்ஸாக வைத்துள்ளது சிறப்பு. பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எழுப்பிய கேள்விகளுக்கு விஜய் எங்கு வீட்டு பிள்ளை என்றும் கேப்டனை கோட் படத்தில் பயன்படுத்த அனுமதி அளித்ததற்கு நன்றி தெரிவிக்கவே தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பதி இயக்குனர் வெங்கட் பிரபுவுடன் விஜய் வீட்டுக்கு வந்தார் என்றார். கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வரும் இடம் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்குமானு விஜய் சொன்னார். நிச்சயம் இந்த படம் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். சினிமாவில் நீங்க தான் எனக்கு வழிகாட்டி அண்ணா என சண்முக பாண்டியன் விஜயிடம் சொன்னபோது, அரசியலில் விஜய் பிரபாகர் தான் எனக்கு சீனியர் என்றும், பத்திரிகையாளர்களை அவர் கையாளும் விதமும் அருமையாக உள்ளது என்றும் விஜய் கூறினார் என பிரேமலதா வெளிப்படையாக பேசியுள்ளார். இந்த படத்தில் கேப்டன் காட்சியில் விஜயை சந்தித்து பேசுவது போலவும் விஜய்க்கு சில அறிவுரை கூறுவது போலவும் காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாம். இந்த காட்சிகள் தியேட்டரில் பிரம்மாண்ட வரவேற்பை பெறும் என படக்குழு உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளனர். தியேட்டரில் கேப்டன் காட்சிகள் தெரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.